இங்க என்ன மேம் உட்காந்துட்டு இருக்கீங்க? சோ இங்க வந்து நம்மளோட ஆரி ஒர்க் ஸ்டூடெண்ட் எல்லாம் பிஸியா அவங்களோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரி என்னதான் பண்றாங்க பாக்காமே அப்படின்னு அவங்களோட நான் ஐக்கிய வைக்கேன். சோ கிட்டத்தட்ட இதுல எல்லாருமே கொஞ்சம் பேசிக் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆரி வந்து இவங்க பேசிக் டு அட்வான்ஸ் கிளாஸ் வந்து எடுத்திருக்காங்க. அதனால நம்ம ஸ்டூடெண்டோட பெர்ஃபார்மன்ஸ் தான் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து பாத்துட்டு இருக்கேன். ஸ்டூடெண்ட் எப்பவுமே அந்த ஃபுல் ஒர்க் பினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் கொண்டு வருவாங்க. இது பாருங்க நாங்களும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். பட் ஸ்டார்டிங் லெவல்ல வந்து ஒரு ஒரு ஸ்டிச்சாவே ஏன்னா எடுத்த உடனே பிளவுஸ் போட முடியாது. இதுல மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ஜீரோ நாலேஜ்ல இருந்தா புதுசா இங்கதான் வந்து நீடில் பிடிக்கவே வந்து கத்துப்பாங்க. சோ அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் நிறைய ஸ்டிச்சஸ் சொல்லி கொடுக்குறோம். சோ ஒன்னொன்னா நீடில் பிராக்டிஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி சைன் ஸ்டிச்ல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு ஒரு ஸ்டிச்சுமே சொல்லி கொடுத்து அதுல அவங்களை வந்து டிசைன் போட வச்சு ஹோம்ஒர்க் கொடுத்து அதை பினிஷ் பண்ண வச்சு சோ அந்த ஸ்டிச் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வந்து அடுத்ததா பிளவுஸ். சோ பிளவுஸ் போடும்போது மோஸ்ட்லி எல்லாருமே ஒரு ஹெப்பி பிளவுஸ் போடுற அளவுக்கு வந்து ரெடி ஆயிடுவாங்க. சோ இப்போ நீங்க எல்லாம் எவ்வளவு நாள் அதுக்கு வந்து டூ மந்த்ஸ் கிளாஸ் இப்ப நீங்க எவ்வளவு நாள் வந்துருக்கீங்க? ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் ஸ்டிச்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண போறாங்க. அந்த மாதிரி ஒரு ஒருத்தரும் பாத்தீங்கன்னா சில பேர் ஒன் வீக் வந்தவங்க இருப்பாங்க, ஒன் மந்த் வந்தவங்க இருப்பாங்க. நீங்களும் ஒன் வீக்கா? டென் டேஸ் ரெண்டு பேரும். சோ பத்து நாள் ஆச்சு இவங்க வந்து. சோ அந்த மாதிரி ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு லெவல்ல இருக்காங்க. சொல்லுங்க எங்க ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. எப்படி குனிஞ்ச தலை நிமிடமாக வேலை செய்யறாங்க. நான் அவ்வளவு சின்சியர் எங்க சுடாம தானே. எஸ் சார், அது கூட தலை குனிஞ்சுட்டே தான் சொல்லுவாங்க. சொல்லுங்க எங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? தேங்க்யூ.